எல்லாருமே நல்லா பழகிருக்காங்க. ஓவரால் நான் வந்து நான் பார்த்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்னுடைய ஹாப்பினஸை ஷேர் பண்றேன். லாஸ்ட் டைம் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னாடி இருக்க ப்ரெசன்டேஷனை விட இப்போ பெட்டராக இருக்கு. நான் ஒரு ஃபியூ டிப்ஸ் மட்டும் தரேன், ரொம்ப போர் அடிக்க வேண்டாம், எல்லாருக்கும் டைம் ஆயிடுச்சு, ரொம்ப லேட் பண்ண விரும்பலை, ஷார்ட்டாக சொல்கிறேன் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு சாங் செலெக்ஷன் வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க எல்லாரும். ஃபர்ஸ்ட்டு சாங் செலெக்ஷனில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு அப்படின்னா ஓகே, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு செலக்ட் பண்ணுறது நான் ஒரு செகண்ட், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை செலக்ட் பண்றதுல சந்தோஷம் தான், பட் அதே சமயத்துல உங்களுக்கு பிடிச்ச பாட்டை உங்க வாய்ஸுக்கு எந்த அளவுக்கு சூட் ஆகும் அதை கவனிக்கணும். அப்ப உங்கள்கிட்ட என்னென்ன வாய்ஸ்ல ஸ்ட்ராங் ஏரியா என்ன, இப்ப உங்களுக்கு ஹை ரேஞ்ச் ஃப்ரீயா போகுதா, தைரியமா அந்த மாதிரி சாங்ஸ் எடுங்க, அந்த ஹை ரேஞ்சும் போற மாதிரி அந்த மாதிரி செலக்ட் பண்ணீங்க. சில பேர் இல்லை சார் எனக்கு ரொம்ப ஹை பிச் எல்லாம் சிரமமா இருக்கு, வாய்ஸ் கொஞ்சம் ட்ரைன் எடுத்தா தான் வரும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா நீங்க ஹை ரேஞ்ச் சாங் ஜாஸ்தி எடுக்காதீங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த மாதிரி, கொஞ்சம் ஒரு ஒரு லோயர்லயே நிறைய சாங்ஸ் நீங்க நிறைய கேளுங்க, நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க, அந்த மாதிரி சாங்ஸ் கூட பாடி பாருங்க. ஸோ செலக்ஷன் ஆஃப் தி சாங்ஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா, உங்களுக்கு ஸ்ட்ராங் ஏரியா எதுவோ, உங்களுக்கு நல்லா ஃபோக் டைப்பாக இருக்கா, அந்த மாதிரி அந்த ஃபோக் டைம்னா ஃபோக் சாங் அர்த்தம்லாம், அந்த ஸ்டைலில் இருக்கிற சாங்ஸாக செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல கமகங்கள் நல்லா வருதா, ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான நல்ல கமகங்கள் உள்ள அசைவுகள். இப்போ நான் எடுத்த பாட்டு வந்து எனக்கு என்னையே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காட்டுறேன். இப்போ எனக்கு அந்த நீ பௌர்ணமி பாடினேன் இல்லையா, ராதும் என்னும் மேனும் உன்னை பாடியாடுதே, எனக்கு இந்த கமகம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஸோ நான் பாடிக்கு பார்க்கும்போது நான் நாட்டு ஒய்ஃப் டாட்டர்லாம் கேட்பேன் நான், எனக்கு எந்த ஜேர்னலாக இருக்குது, எனக்கு வாய்ஸ் அப்பாங்கிறதுக்காக சொல்லப்படுறோம், அவங்க இல்லை இந்த அசைவெல்லாம் நல்லா இருக்கட்டுமா. ஸோ நமக்கு பிடிச்சுங்கிறத தாண்டி நமக்கு எது நல்லா இருக்குமோ அதை எல்லாரையும் இன்ஸ்பைர் பண்ணுற மாதிரி பிடிச்சிருக்குன்னு சொல்கிற மாதிரியோ அந்த மாதிரி செலெக்ஷனில் கொஞ்சம் கவனம் பண்ணு. ஏதோ ஒரு சாங் எடுத்துருவோம்னு எடுக்க வேண்டாம், உங்களுக்கு எது கன்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த சாங் எடுத்துக்கோங்க. அந்த சாங்கை எடுத்ததுக்கப்புறம் அதில் என்ன பண்ணுங்க, அந்த எடுத்த சாங்கை முதல்ல லிரிக்ஸை பக்கா பண்ணுங்க, எஸ்பெஷலி தமிழ் சாங்குமே எல்லா லாங்குவேஜும் சரி உச்சரிப்பு ரொம்ப முக்கியம். ஏன் இதை சொல்றேன், எனக்கு அந்த உச்சரிப்பு தான் எல்லாருக்காதுக்கும் ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகி அவங்க உங்களுடைய மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் டியூன் கூட செகண்டரி, ஆனால் உச்சரிப்பு எல்லாருக்கும் தெரியும், கேட்குறாங்க அத்தனை பேருக்கும் நீங்கள் பாடுறது தெரியும். நான் லாஸ்ட் டைம் சொன்னேன், ரெக்கார்டாலங்க நான் திருப்பி சொல்கிறேன், எல்லாரும் பாடும் பொழுது உச்சரிப்பை எப்படி யூஸ் பண்ணணும்னாக்க ஒரு இமேஜின் பண்ணிக்கு, எதிர எடுத்த மாதிரி யாரோ உட்காந்து பேனாவும் பென்சிலும் வச்சு நம்ம பாட்டை எழுதுறாங்க அப்படி மைண்ட்ல வச்சுக்கோங்க. அவங்க வந்து திருப்பி கேட்கக்கூடாது, செகண்ட் டைம் கேட்க முடியாது, நீங்க பாட்டு கேட்கும்போது என்ன பாடுன்னு கேட்க முடியாது, அப்போ ஒரு தடவை தான் கேட்குறாங்க. அப்போ ஒரு தடவை நீங்க பாடும் பொழுதே அவங்க கிடுகிடுன்னு எழுதுற மாதிரி நீங்க பாடணும்னா உங்க உச்சரிப்பு எவ்வளவு கவனமா கரெக்டா இருக்கணும் அந்த சீரியஸ் சமைப்பு. ஸோ உச்சரிப்பு ரொம்ப 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 முக்கியம். ஸோ ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்பர் 3, பாட்டை நிறைய கேளுங்க, நிறைய ரிப்பீட்டடாக கேளுங்க. ஒரு தடவை ரெண்டு தடவை எல்லாம் பத்தாது, பத்து தடவை இருபது தடவை ஒரு சாங் எடுத்தாச்சுன்னா எவ்வளவு முடியுமோ அப்படின்னு, ஏன்னா கேட்க கேட்க தான் அதில் எவ்வளவு ஒர்க் இருக்குன்னு தெரியும். நீங்கள் ஓவராலாக கேட்டீங்கன்னா ஓகே அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச சங்கதி, உங்கள் வாய்ஸ்க்கு என்ன சங்கதி வருதோ அதை மட்டும் பாட்டினா ஜஸ்ட் யூ வில் கோ அவுட், அப்படி கிடையாது. ஒவ்வொரு சாங்ஸ்லையும் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் அப்படி உழைச்சிருக்காங்க. எனக்கே இது முன்ன விட ஜாஸ்தி காரணம், சீரியஸ் ஆனது காரணமே நான் மீடியாவுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தயார் பண்றப்ப அங்கே ஜட்ஜஸ் எல்லாரும் எஸ்பிபி சார் உட்காந்துருந்துருக்காரு, நான் ஸ்டூடெண்ட்ஸ் பாடும்பொழுது சித்ரா அம்மா மனோ இவங்கெல்லாம் ஜாம்பவான் கேட்க வேணாலும் கரெக்டாக பிடிப்பாங்க என்ன நோட்டேஷன் ப்ராப்ளம் என்னன்ட்டு. ஸோ அவங்களும் இருக்காங்கிறப்பே நான் ஒரு ஒரு சின்ன இது மிஸ்டேக் வந்துடக்கூடாதுன்னு நான் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி தருவேன். அப்போ அவங்க சொல்லித்தரப்ப அந்த நோட்டேஷன் எடுக்கிறதுக்காக நான் பொறுமையாக ஒவ்வொன்றா கவனிச்சு சொரம் எழுதிப்பேன். ஸோ அது மாதிரி சொல்லித்தரும் பொழுது அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன இடம் கூட கண்டுபிடிக்க முடியாது அளவுக்கு நான் சொல்லித்தருவேன். அது அந்த நீங்கள் அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும் எங்கெங்கே சின்ன சின்ன நியான்சஸ் இருக்குது. அது ஒன்று. லேண்டிங்கில் நார்மலாக நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். லேண்டிங்னா என்னென்னக்க ஒரு லைன் பாடிட்டு முடிக்கிற தருணம், அந்த முடிக்கிறப்ப என்ன பண்ணுவோம், அடுத்த லைன் எடுக்கணுங்கிற கான்சன்ட்ரேஷன் இருக்க தவிர அந்த முடிக்கிறத எப்படி முடிச்சிருக்காங்கிறத கவனிக்க மறந்துடுவோம். ஸோ ஒரு லைன் முடிச்சுட்டு அடுத்த லைன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி ஃபினிஷிங் அவங்க கொடுத்துருக்காங்களோ
அதை அப்படியே பாடிட்டு அந்த பிரத் கண்ட்ரோல் அது முக்கியமான விஷயம். அதுக்காக கொஞ்சம் டெய்லி எல்லாரும் பாருங்க, எத்தனை பேருமே பிராணாயாமம் பண்ணுங்க, மூச்சு பயிற்சி எல்லாருக்குமே தெரியாது பண்ணுங்க. ஏன்னா அந்த தம் கட்டு பாடுறப்பதான் ஒரு லைன்ல வந்து வார்த்தைகள் பிரேக் ஆகாம இருக்கும். இப்ப நான் இந்த நான் பாடின பாட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீ அந்த நீ எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்ல எனக்கு வேணுங்கிற ஒரு பிரத்தை கொஞ்சம் அப்படி எடுத்துட்டேன். நீ போக அப்படி சஸ்டெயின் பண்ணா அது தகுந்த மாதிரி நான் என்னுடைய பிரத்தை எடுத்துக்கணும். அதே போல ஒரு லாங்கா ஒரு சங்கதி இருக்கு, அப்ப இந்த ராகம் அந்த பாட்டு பாடுறப்ப என்ன பண்ண கொஞ்சம் அப்படியே பிளான் பண்ணிக்கிறேன். மேகம் உன்னை பாடியாடுதே. சோ நடுவில் ஒரு பிரேக் எடுத்தேன், நானே ஒரு மூச்சு எடுத்தேன் ஆனா தெரியாம எடுத்தேன். அப்படி எல்லாம் பண்ணாம அது கேர்ஃபுல்லா. சோ மூச்சு பயிற்சி முக்கியம், அந்த பிரத் கண்ட்ரோலோட பண்ணணும். ஸோ எங்க அவங்க மூச்சு விட்டு பாடுறாங்கிறதையும் நீங்க பொறுமையா அதெல்லாம் நோட் பண்ணிடுவீங்க, பெட்டரா இருக்கும். அப்புறம் கடைசியா சங்கதி, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், சின்ன சின்ன நியான்சஸ் எல்லாம் அவங்க எப்படி சாங்ல பாடியிருக்காங்க அதெல்லாம் ஒரு ரெட் மார்க். நீங்க சொன்ன கலர் பென் வச்சுங்க, எல்லாருக்கும் ஒரே ரெக்வஸ்ட், இந்த எப்பொழுதுமே இந்த டிவைஸை பார்த்து அதில் நெட்ல இருக்கிற லிரிக்ஸ் சமயத்தில் நம்பாதீங்க, அது மிஸ்டேக்கும் இருக்கும். ரெண்டாவது டெக்னாலஜியை ரொம்ப டெக்னாலஜியை யூஸ் பண்ணிக்கணும், பட் அதுவே அப்படின்னு நினைக்காம நீங்க பேப்பரும் பேனாவும் யூஸ் பண்றப்ப என்னாகும், ரிப்பீட்டடா நீ கண்ணால பார்க்கும் பொழுது அது உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். ஏன்னா கலர் கலரா பாக்குறீங்களே, ஸோ அந்த கலர் எல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதை ரெஜிஸ்டர் ஆகும் எந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி லிரிக்ஸ் எல்லாம் கரெக்டா அந்த சங்கதிகள்லாம் எங்கிறத நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டு கடைசியா இப்ப சொன்னேன்னா அதே டெக்னாலஜி நான் எப்ப யூஸ் பண்ண சொல்றேன், ரெக்கார்ட் பண்ணி பாக்குறதுக்கு யூஸ் பண்ணுங்க. எல்லாரும் ரெக்கார்ட் பண்ணுங்க, தயவு பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டு திருப்பி கேளுங்க, நீங்களே பெஸ்ட் ஜட்ஜ். அப்போ உங்களுக்கே தெரியும் சரி எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுங்க, நெக்ஸ்ட் டைம் நான் கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இன்னொரு தடவை அதை கரெக்ட் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணி பாருங்க. நீங்களே செல்ஃப் டீச்சர் தான், அதனால எல்லாரும் இதெல்லாம் பண்ணுங்க, நல்லா ப்ரெசென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எது கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கோ அந்த சாங்ஸ் எடுத்து பண்ணி பண்ணுங்க. எல்லாருமே நல்லா பாடியிருக்கேன் உங்களை, யாரையும் நான் அதுமே இப்போ குறையெல்லாம் நான் சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி பெஸ்ட்டை கொடுக்கணும்னு தான் கொடுத்துருக்கீங்க. ஜென்ரலா சொன்ன மாதிரி எல்லாமே இதுல கவர் பண்ணிட்டேன். நான் சொன்ன அட்வைஸ்லயே இப்ப இதுல யார் யார் என்னென்ன இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குங்கிறத அவங்களுக்கு கண்டிப்பா புரியும், புரியாம இருக்காது. அதை ஃபாலோ பண்ணுங்க, இது ஒரு நாள்ல வர விஷயம் கிடையாது. அப்படியே 100% நான் இன்னைக்கு இவ்வளவு பேசுறேன் இன்னைக்கு பாடுறேன் அப்படின்னா இதுக்கு தான் எனக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. சோ நாளைக்கு என் இடத்துலயும் நீங்க பாடின எத்தனை பேர் வேணா வந்து உட்காருவீங்க ஜட்ஜா, நாளைக்கு நீங்க ஒரு பெரிய சிங்கரா வரப்போறீங்க கண்டிப்பா, இதெல்லாம் நிகழக்கூடிய விஷயம்தான். ஸோ என்ன என்னுடைய அனுபவத்தில் கொஞ்சம் உங்களோட பெட்டராக இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதை விட நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. நான் இல்லை, எந்த டீச்சர் சொன்னாலும் யார் சொன்னாலும் கேட்டுக்குங்க, அக்செப்ட் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு அக்செப்டன்ஸ் இருந்தால் தான் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கான முயற்சி வரும். நம்ம கரெக்டாக பாடிட்டு தான் இருக்கும், என்ன இப்படி சொல்கிறாரே அப்படின்னு மற்ற யாரையும் நீங்கள் கோவப்பட்டோ அவங்கள ஒரு மாதிரி பார்க்காதீங்க. ஏன்னா விமர்சனங்கள் தான் நம்மளை மேலே கொண்டு வரும். ஸோ யாராவது விமர்சனம் பண்ணால் ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கங்க, அக்செப்ட் பண்ணி அதில் உண்மை இருந்தால் அதை சேஞ்ச் பண்ணிக்கங்க. யாரையும் ஹர்ட் பண்ண வேண்டாம், யாரையும் நம்ம தப்பாக பேச வேண்டாம். அதனால அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மியூசிக்கில் சொன்னாங்கன்னா நல்லா இருக்குன்னா ஓகே அப்படின்னு கேட்டுங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண சொல்லலாம் சரி ஓகே பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹம்பிளாக எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் சந்தோஷமாக ஹாப்பியாக வாழணும், மியூசிக்கோடே வாழணும், நிறைய பாடணும், நிறைய கேளுங்க. கிடைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைம், உத்தியோகத்துக்கு ஜாப் டைத்தை தவிர கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கீங்கன்னா உடனே உங்களுடைய பாட்டு ஏதாவது இன்னைக்கு என்ன பண்ணோம், இன்னைக்கு ஒரு பல்லவியாவது எடுத்து இன்னைக்கு பர்ஃபெக்டா பாடுறோமா கொஞ்சம் நீங்க செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு டெய்லி பாடி பாடி எல்லாரும் பெரிய பெரிய லெவல்ல பாடகர் பாடகியே ஆகணும்ட்டு இறைவிட வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.